ஹாய் எவ்ரிவன், உங்கள் வீடை வந்து ஒரு லக்ஸரி ஸ்பேஸாக மாற்றணும், ஆனால் அதுவும் பட்ஜெட்டில், செலவு அதிகம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் கரெக்டான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹை எண்ட் லுக் உள்ள ஒரு இன்டீரியர் வீட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோடைய சீக்ரெட்ஸை பற்றி நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது சிம்பிளாக ஒரு ஜஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ ரொம்பலாம் செலவாகாது, எல்லாமே பட்ஜெட்டில் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங். ஏன்னா லைட் அப்படின்றது ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம் டிசைனுக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு லைட்டை வந்து ஒரு ரூமோட மூடே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். ஸோ அது வந்து அதை மேக் பண்ணவும் முடியும், பிரேக் பண்ணவும் முடியும். ஸோ வந்து குட் லைட்டிங் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டிங். ஸோ லைட்டிங் அப்படின்னோடனே நீங்கள் உடனே ஐயோ பெரிய சேன்லியர் மாதிரி வாங்கி போடணுமோ, டிசைனர் சேன்லியர் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப அஃபோர்டபுள் லைட்டிங் நிறையா கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஸ் ஃபினிஷ் உள்ளதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். மினிமலிஸ்ட் டிசைன்ஸ் நிறையா இருக்குது, பெண்டன்ட் லைட்ஸ் நிறையா இப்போ நமக்கு வந்து ஆன்லைன்லேயோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயோ கூட வாங்கலாம். ஸோ ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லைட்டை வந்து லேயரிங் பண்ணணும். ஜஸ்ட்டு சீலிங்கில் மட்டும் லைட் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, லைட் லேயரிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் லேம்ப்பு, டேபிள் லேம்ப்பு, வால் லேம்ப் இப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்பினேஷன் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு காசி அண்ட் லக்ஸரியஸ் ஒரு ஆம்பியன்ஸ் நமக்கு கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் வேன்னு சொல்லலாங்க. ஏன்னா ரூமுடைய லுக்கை வந்து மாற்றுறதுக்கு வந்து டெக்ஸ்சருக்கு வந்து ஒரு மேஜர் பிளே இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா, ரூமோட டெப்த்தை வந்து மாற்றும். ஸோ டெக்ஸ்சர் அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து எப்படி டெக்ஸ்சர் இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட சோஃபாவில் இருக்கக்கூடிய பில்லோஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் நம்ம வாங்கி வைக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வைக்கலாம். பிளாங்கெட்ஸை நம்ம அது மாதிரி பண்ணலாம் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காட்டன் அண்ட் லெனின்ஸ் அதையும் யூஸ் பண்ணுவோம். இதை பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து இதுக்கு மாறாக நம்ம வெல்வெட் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு இன்னும் நிறைய டைப்ஸ் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, அதை நம்ம வந்து மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்டன்ஸ். ஸோ கர்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு கர்டன்ஸ் வந்து நமக்கு விண்டோஸை மறைக்கிறது அப்படின்றத தாண்டி நமக்கு அது வந்து ஒரு காசி லுக்கை நமக்கு கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தின்னான ஒரு கர்டன் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ரிச் ஃபீல் நமக்கு அங்கே கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான், நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட். ஆர்ட் அப்படின்றது இன்டீரியரில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேகசின், இன்டீரியர் மேகசினோ, இல்லை நீங்கள் இப்போ ஆன்லைனில் நிறைய இன்டீரியர் பிக்சர் பார்ப்பீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு லிவிங் ரூம்னு நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்களேன், நிறைய பிக்சர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் வச்சுருப்பாங்க, அது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ டக்கு நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆர்ட்டை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்ட் அப்படின்றது வந்து நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ், காசு நிறையா வருமே அப்படின்னு. பட் நீங்கள் ஏன் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணலாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஓவர் சைஸ் போர்டு, கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஆர்ட்டு, சின்னதாக இருக்கக்கூடாது, ஒரு ஓவர் சைஸ் போர்டு எடுத்து நீங்களே ஏதாவது வரையலாம். எனக்கு ஆர்ட்டை பற்றி தெரியாது, பட் நிறையா ஆர்ட் நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ கிறுக்கிறுக்கி வச்சுருப்பாங்க, அது ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் கிறுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ரேம்ஸை வாங்கி உங்களுடைய ஓன் ஃபோட்டோஸை வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணலாம். அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா, கேலரின்னு சொல்லுவோம்ல, ஸோ ஒரு கேலரி. அது நீங்கள் வந்து ஒரு ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸோ இல்லை நேச்சுரல் சீனரிஸோ இல்லை உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ், நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபோட்டோஸு, இல்லை உங்களுடைய ஒவ்வொரு ஏஜில் உள்ள ஃபோட்டோஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆர்ட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கல் பாயிண்ட், அது வந்து நமக்கு லக்ஸரி ஃபீலை வந்து இன்னும் நமக்கு வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர். ஸோ இருக்கிற நம்ம வந்து பில்டிங் மேக்கோவர்லேயே ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஃபர்னிச்சர் தாங்க. ஏன்னா ஃபர்னிச்சர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் போகும். ஆனால் இதை வந்து நம்ம நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் ஹேண்டு ஃபர்னிச்சரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படியே யோசிக்காமல் செகண்ட் ஹேண்ட் எங்கே கிடைக்குதோ பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல சேல்லாம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டேட்டு இல்லைனா வந்து டிஸ்கவுண்ட் ஸ்டோர்ஸ் இல்லைனா போடுவாங்க. செகண்ட் ஹேண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ் கோட் ஆஃப் பெயிண்ட் நம்ம அதை கொடுத்துட்டு வேறு எதாவது ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா வந்து
புதுசு மாதிரி அதை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இந்த ஸோ அந்த மாதிரி ஃபர்னிச்சரை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு காஸ்ட் கட் ஆகும். ஃபர்னிச்சர் அப்படின்னோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய சோஃபாவாக ஒரு பழசாக வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்லாம் சொல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு காஃபி டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் பீஸ் ஒன்று கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை மேக் ஓவர் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் வாசர் வைக்கக்கூடிய டேபிள்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட். பெயிண்ட்டு வந்து இருக்கிறதுலையே தி மோஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுடைய ஸ்பேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பெயிண்ட். ஒரு சாதாரண ஒரு வீடே சும்மா நீங்கள் வெள்ளை மட்டும் அடிச்சிங்கனாலே அதை பார்க்க நீட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ரிச் அண்ட் டீப் டோன் நம்ம அது கொடுக்கும் பொழுது ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் ப்ளூஸ் இல்லைனா ஒரு சாஃப்ட் கிரேஸ் இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை என்டையர் ரூம்க்கு இல்லாட்டியும் ஒரு சின்ன வால்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது சின்ன வால் மீன்ஸ் ஒன் சைடு வால்க்கு மட்டும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்தது இது வந்து இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு செலவே கிடையாது, ஒரு ரூபா கூட கிடையாது, செலவே ஆகாது. என்னென்னா நம்ம க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டு ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய லுக்கை வந்து அப்படியே எலிவேட் பண்ணும். நீங்கள் அதே மாதிரி மேகசினில் எந்த ஒரு இன்டீரியர் பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கனாலும் நீங்கள் பார்க்குற காமனாக ஒரு விஷயம் என்னென்னா க்ளீனாக இருக்கும், எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம பேச போகிறதே வந்து டீக்ளட்டரிங் தான். உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், புக் ஷெல் ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக அதை எடுத்து நீங்கள் அடுக்கி வைக்கணும். அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக ஜாமாவாக இருக்கும், அதை நீங்கள் அடுக்கி வைக்கலாம். அண்ட் வார்ட்ரோப்பில் இருக்க வேண்டிய துணி பார்த்தீங்கன்னா சோஃபாலையும் பெட்லேயுமே கிடக்கும், அதை வார்ட்ரோப் கொண்டு போயிடலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு க்ளீன் ஸ்பேஸை கொடுத்தீங்கனாலே க்ளீன் தாங்க லக்ஸரியே, இங்கே மற்ற எல்லாமே செகண்ட் தான், க்ளீன் தான் லக்ஸரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஃபி டேபிளில் ரெண்டு மூணு பேனா அப்படியே கிடக்குன்னு வச்சிங்களேன், ஒரு பென் ஸ்டாண்டை வாங்கி அதை அந்த பேனாலாம் எடுத்து அதில் போட்டிங்க அப்படின்னா அதுதான் ஆக்சசரிஸ். ஸோ அது மாதிரி சிம்பிளான டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபீல் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்டு நீங்கள் இதில் என்ன டிப்பை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிப் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸை படிக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் டீம் வீடு ரீடூ.